செம்பியன் செல்வி பாகம் 1 அத்தியாயம் 13 வளையல் ஒலித்தது. மருத்துவரின் கைவரிசை கருணாகரன் பேரில் தீவிரமாக செலுத்தப்பட்டிருந்தது. மதுராந்தகி தேவியாரின் ஆணையாயிற்றே, சோழ மண்டலமே நடுநடுங்கித்தான் ஆக வேண்டும் என்றால் மருத்துவர்கள் கவனிப்பில் தவறிவிட முடியுமா? ஏரி நீரில் வெகு நேரம் வரை மூழ்கி எதிரியிடம் போரிட்டதால் சீதளம் வெகுவாக கருணாகரனை பிடித்து கொண்டது. மேலும் உணர்ச்சி வயப்பட்டு அக்காரியத்தை நிறைவேற்றியதால் உடலில் வெப்பம் வெளியாக அதை ஏரியின் தண்ணீர் தணிக்க இப்படியாக வெகு நேரம் போரிட்டு நீரையும் குடித்து விட்டதால் நச்சு காய்ச்சல் வந்தேன் வந்தேன் என வந்துவிட்டது. செம்மரக்கட்டிலில் கருணாகரன் கிடத்தப்பட்டிருந்தான். அவனை சுற்றி பலவித மூலிகை சரக்குகளை கொண்டு வந்து தீயிலிட்டு புகை எழுப்பியிருந்தார்கள். அவன் பேரில் கனத்த கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. நாழிகை கணக்கை கொண்டு உள்ளுக்குள் மருந்து தரப்பட்டது. உடலில் குபுகுபுவென்று வியர்வையை கனத்த கம்பளம் உறிஞ்சிக் கொண்டிருந்தது. யாரோ தன்னை தாக்குவது போல எண்ணி தலையை இப்படியும் அப்படியுமாக உருட்டினான் கருணாகரன். அவனுடைய கண் முன்னால் சோழகங்கம் ஏறி தெளிந்து இருப்பது தெரிய வந்தது. நீருக்குள் நடந்த போரை நினைத்து பார்க்கிறான். அடுத்த கணம் தேவி என்று அலறிய வண்ணம் எழுந்தான். பக்கத்தில் இருந்த மருத்துவர்கள் கருணாகரனை பக்குவமாக பிடித்து கொண்டனர். அதன் பிறகு கருணாகரனும் சுயநிலைக்கு வரலானான். அது சமயம் படிக்கட்டுகளில் யாரோ வரும் காலடி ஓசை கேட்டு மருத்துவர்கள் தங்கள் வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டனர். சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தினியும் காலதேவரும் வந்து கொண்டிருந்தனர். அப்போது சக்கரவர்த்தி அவர்கள் இருவர் காதுகளிலும், உங்கள் மனத்தேர் மறைமுகமாகவே இருக்க வேண்டும் என்று மெதுவாக கூறினார். தளபதி கருணாகரனின் கட்டிலை அடைந்த சக்கரவர்த்தி, தளபதியாரே, உடல் எவ்வாறு உள்ளது என்றார். அந்த சமயம் சாளரத்தை நோக்கி கொண்டிருந்த கருணாகரன் திடுக்கிட்டு எழ முயற்சித்தான். அப்போது சக்கரவர்த்தி பிடித்து மீண்டும் படுக்க வைத்து கொண்டே, உடலை அலட்டி கொள்ளக்கூடாது தளபதியாரே என்றார். இப்படி சக்கரவர்த்தி அடிக்கடி தளபதியாரே தளபதியாரே என்று அழைப்பதன் காரணம் கருணாகரனுக்கு புரியவில்லை. அவன்தான் அந்த கட்டத்தில் மெய்மறந்திருந்தானே. தளபதியின் வியப்பை உணர்ந்து கொண்ட சக்கரவர்த்தி, மருத்துவர்களே, தளபதியாரின் உடல் எப்படி இருக்கிறது என்றார் அதிகார தோரணையில். இன்னும் 2 தினங்களில் சரியாகிவிடும் சக்கரவர்த்தி, மருத்துவர்கள் முதுகை வளைத்து கூறினர். நல்லது, தளபதியாருக்கான சில பணிப்பெண்களையும் அமைச்சரிடம் கூறி ஏற்பாடு செய்ய சொல்லுங்கள். ஏனென்றால் மருந்துக்கு தான் நீங்கள் பொறுப்பாளிகளாக இருப்பீர்களே ஒழிய மனநிலைக்கல்ல என்றார். சக்கரவர்த்தி இப்படி கூறியதும் மதுராந்தகி தேவியாரும் காலதேவரும் சிரித்து விட்டனர். கருணாகரனும் மெல்ல சிரித்தான். மீண்டும் ஏதோ எண்ணிய சக்கரவர்த்தி, மருத்துவர்களே, உங்கள் வேலை முடிந்ததும் நீங்கள் போய்விடலாம். ஏனென்றால் கருணாகர தளபதியாருக்கு தனிமை மிக அவசியப்படும். தனிமையில்தான் மனிதன் ஓய்வு காண்கிறான் என்று கூறிவிட்டு லேசாக சக்கரவர்த்தினியையும் காலதேவரையும் கடைக்கண்களால் நோக்கினார். அந்த நோக்கலில் புதைந்து கிடந்த மறைமுகத்தை புரிந்து கொள்ள அவ்விருவருக்கும் வெகு நேரம் பிடிக்கவில்லை. மீண்டும் கருணாகரனின் அருகே சென்றார் சோழ சக்கரவர்த்தி. தளபதியாரே, உடலை மிக கவனமாக பார்த்து கொள்ளவும். பத்தியம் தவறிவிட்டால் பிறகு பதறியும் பயனில்லை. இவ்வாறு சக்கரவர்த்தி கூறியதும் அருகே இருந்த மருத்துவர்கள், பத்தியம் தவறவிடாமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் சோழபூபதி என்றார்கள். இவர்கள் இப்படி கூறியதுதான் தாமதம். குலோத்துங்க சக்கரவர்த்தி குபீர் என்று சிரித்து விட்டார். அவரை தொடர்ந்து மதுராந்தகி தேவியாரும் காலதேவரும் சிரித்தனர். ஆனால் சக்கரவர்த்தி சிரித்த சிரிப்பை மட்டும் அவர்கள் இதற்கு முன்பு ஒரே ஒரு முறை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு உட்பொருள் நிறைந்து கிடந்த இந்த உரையாடலின் போதுதான் அம்மாதிரியான சிரிப்பை சிரித்திருக்கிறார் சக்கரவர்த்தி. கருணாகரனுக்கோ ஒன்றும் புரியவில்லை. இவர்கள் நாடகத்தின் மறைமுகம் எதுவாக இருக்கும் என்று பலவாறு பல கோணங்களில் சிந்தித்தான். அவனுடைய திகைப்பை சக்கரவர்த்தி ஒரு நொடியில் புரிந்து கொண்டார். தளபதியாரின் பார்வையிலிருந்து ஏதோ தயக்கம் இருப்பதாக அறிகிறேன். சக்கரவர்த்தி வேண்டுமென்றே இவ்வாறு கேட்டார். கருணாகரனும், ஆம் சோழதேவா என்றான். உம் தயக்கத்தை நானும் அறிவேன் தளபதியாரே. மகாராணியின் கருணை பிறந்ததால் உமக்கு தலைமை தளபதி பீடம் கிடைத்திருக்கிறது. அதாவது காளிங்கராகிராகிய உன் அண்ணனுக்கு சரி நிகரான பதவி. சக்கரவர்த்தி சோழமாதேவியை புன்னகையுடன் நோக்கினார். சக்கரவர்த்தி இப்படி கூறியதும் கருணாகரன் எங்கிருந்தோ ஒருவித வலிமையை பெற்றான். உடன் தட்டு தடுமாறி எழுந்து மதுராந்தகி தேவியாரின் காலில் விழுந்து, அம்மா என்றான். இந்த குரலொலி உலகின் அம்மா என்ற தாய்மை நிறைவின் மாமந்திரமாக ஒலித்தது.
அச்சமயத்தில் இளவரசன் விக்ரம சோழன் ஆத்திரம் பொங்க அங்கே வந்து கொண்டிருந்தான். அவனுடன் ராஜராஜனும் தொடர் நடை போட்டான். இவர்களை கண்டதும் எல்லோரும் ஒரு கணம் எழுதி வைத்த ஓவியமாக இருந்தனர். அந்த ஓவியங்களுள் ஒன்று மட்டும் இன்னதுதான் நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொண்ட மெய்ப்பாட்டில் தலையசைத்தது. அந்த தலையசைத்த ஓவியத்துக்கும் கீழே குலோத்துங்க சோழர் என்று பெயர் எழுதி வைக்கவும் வேண்டுமா? இளவரசன் விக்ரம சோழன் நேரே தந்தையின் அருகே வந்து பணிந்து நின்றான். அவனுடைய பணிவில் மதிப்பின்மை கலந்திருந்ததை ஏனையோரால் அறிய முடியாவிட்டாலும் சக்கரவர்த்தி அறிந்து கொண்டார். குமாரா, என்ன வேண்டும்? சக்கரவர்த்தி நிலைமை அறிந்து அமைதியாகவே கேட்டார். தந்தையே, நான் வேங்கிக்கு புறப்படுகிறேன். வேங்கியில் சில காலம் இருக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை முழுமை செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நானே உன்னை அனுப்பி வைக்க இருந்தேன். அதை நீயே வெளியிட்டு ஏற்றுக்கொண்டதை குறித்து மகிழ்கிறேன் குமாரா. மேலும் உன் உடன் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் வேங்கியை ஆண்டாகிவிட்டது. நீ ஒருவன்தான் மிகுதியாக இருக்கிறாய். முதன் முதலாக இதோ நிற்கும் உன் அண்ணன் ராசராசன் ஓராண்டு வேங்கியை ஆண்டு திரும்பிவிட்டான். அவனுடைய அரசியல் ஞானம் அவ்வளவுதான் என்பது அப்போதே தெரிந்துவிட்டது. இவ்வாறு சக்கரவர்த்தி கூறிக்கொண்டு வந்தபோது எதிரே நின்று கொண்டிருந்த ராசராசன் விழுங்கி விடுபவன் போல தந்தையை நோக்கினான். அதையும் ஒருவாறு சக்கரவர்த்தி கவனித்து கொண்டார். பிறகு மேலும் பேச்சை தொடர்ந்தார். அதன் பிறகு உன்னுடைய மூன்றாம் அண்ணன் வீர சோழன் ஆண்டான். அவன் ஆட்சியில் 6 ஆண்டுகள் கழிந்த பிறகு இப்போது உன்னுடைய முதல் அண்ணன் சோழகங்கன் ஆண்டு வருகிறான். அவனுக்கு பிறகு உன்னை அனுப்பத்தான் உத்தேசித்தேன். என் மகனே, நீயே ஏற்றுக்கொண்டாய். விக்ரமா, அங்கு உன்னுடைய சிறிய பாட்டனார் விஜயாதித்தரை கலந்து நடந்து கொள்வாய் என்று நினைக்கிறேன். அப்படியே ஆகட்டும் தந்தையே. தந்தையிடம் விடைபெற்ற விக்ரமன் நேரே தாயாரிடம் சென்று பணிந்து நின்றான். பட்டமாதேவியோ சட்டை செய்யாமல் சினந்த கண்களுடன் சாளரத்தை நோக்கி கொண்டிருந்தார். கலங்கிய கண்களுடன் விக்ரமன் புலவர் காலதேவரை நாடி வணங்கி நின்றான். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்றார் காலதேவர். அவர் கூறிய திருக்குறளின் உட்பொருளை அங்குள்ளோர் ஒருவாறு புரிந்து கொண்டனர். முடிவாக விக்ரம சோழன் புறப்பட நினைத்த போது அவனுடைய உள் மனதுக்குள் ஏதோ ஒன்று முள்குத்தியது. போகும்போது தாயின் அன்பை பெறாமலேயே போகிறோமே. இங்கு நடக்கும் முறையின்மையை பொறுக்க மாட்டாமல் தான் வேங்கிக்கு செல்கிறோம். போகும்போது அன்னையின் மனதை நோக செய்வதா? விக்ரம சோழனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மீண்டும் தாயிடம் சென்று விடை கேட்கலாமா? இதற்குள் குமார சோழனுடைய மனத்தில் ஏதோ ஒரு சிறு எண்ணம் உதயமாகியது. அதன் மூலம் உறுதியாக தாயின் இதயத்தை குளிர செய்துவிடலாம் என்ற சிந்தனை அரும்பியது. மெதுவாக இடப்புறம் நோக்கினான். கருணாகரன் கட்டிலில் படுத்து கொண்டிருந்தான். இப்போது அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் பதவியை பற்றியும் விக்ரமன் கேள்விப்பட்டிருந்தான். அதன் காரணம்தானே விக்ரமன் வேங்கியை நோக்கி செல்வதும்? மெதுவாக விக்ரமன் கருணாகரனை நோக்கினான். அவனுடைய மனத்தை பல்லாயிரக்கணக்கான சுயமரியாதை உணர்ச்சிகள் போர்க்களமாக்கின. இதை ராசராசனால் சகிக்கவே முடியவில்லை. ஆனால் ஏனையோர் கண்கள் அகல விரித்து நோக்கினர். குமார சோழன் கருணாகரனை நெருங்கியதும் ஒரு முறை ஏறெடுத்து பார்த்தான். அப்போது விக்ரமனுடைய உடல் முழுவதும் குன்றியது போல தென்பட்டது. கருணாகரனும் எழ முடியாவிட்டாலும் இளவரசருக்குரிய மரியாதையை செலுத்த கடமைப்பட்டிருந்ததால் மெல்ல உடலை அசைத்து கொடுத்தான். அதை காரணமாக வைத்து கொண்டு, உடலை அலட்டி கொள்ளாதீர் தளபதியாரே என்றான் இளவரசன் விக்ரம சோழன். எல்லோருடைய கண்களும் இமைக்காமல் நின்றன. நிமிர்ந்து நின்றிருந்த செவிகளெல்லாம் செந்தேன் உண்டவை போல உணர்ந்தன. காவிய உள்ளம் படைத்த காலதேவரின் மென்மையான இதயம் பூரித்த காரணத்தால் உடலெல்லாம் மயிர்கூச்சம் தெரிந்தது. கருணாகர தளபதியாரே, என் தாயின் இதய பீடத்தில் தாங்கள் இடம்பெற்று விட்டீர்கள். இதனால் என் சொல்லுக்கு வலிமை தர வேண்டுமே என்று நேற்று விழித்த சோழ சக்கரவர்த்தியும் இன்று வெற்றி கண்டு விட்டார். அந்த வெற்றியை வாழ வைக்கவே நான் வேங்கி நோக்கி செல்கிறேன். குமார சோழன் இவ்வாறு கூறியதும் கருணாகரனுடைய மறுமொழிக்காக சிறிது நேரம் நின்றிருந்தான். ஆனால் கருணாகரனோ ஒன்றும் மறுமொழி கூறவில்லை. மாறாக தன்னுடைய வாளின் மேல் கண்ணோட்டத்தை செலுத்தி, நான் ஒரு தூய வீரன் என்று சொல்லாமல் சொன்னான். கருணாகரனின் மனநிலை அங்கு உள்ளவர்களுக்கு ஒரு நொடியில் புரிந்துவிட்டது. நேற்றைய இரவு இதே இடத்தில் நடந்த உரையாடலின் போது கருணாகரன் மெய்மறந்திருந்ததால் சோழமாதேவி மதுராந்தகி அம்மையின் ஆணித்தரமான முடிவை அவனால் கேட்க முடியாமல் போனதில் வியப்பில்லை. விக்ரமன் தலை குனிந்து சென்ற காட்சியை கண்டிருந்தாலாவது ஒருவேளை கருணாகரன் வாய் திறந்திருப்பான்.
அதையும் தான் அவன் காணவில்லையே. இந்த கட்டத்தை தாங்கி நிற்க வேண்டியவர் மதுராந்தகி தேவியாரே என்பதை உணர்ந்த சக்கரவர்த்தி மெல்ல தலை தூக்கி சக்கரவர்த்தினியை நோக்கினார். மதுராந்தகி அம்மையும் புரிந்து கொண்டார். கருணாகரா, உன் தோழனுக்கு விடை கொடு என்றார். இவ்வளவுதான் தேவியாரிட்ட கட்டளை. கருணாகரன் தன்னுடைய பெற்ற தாயிட்ட கட்டளை என உணர்ந்தான். உடனே மறுமொழி ஒன்றும் கூறாதவனாய் எப்படியோ ஒருவாறு எழுந்து, குமார சக்கரவர்த்தி, வேங்கிக்கு சென்று வெகு நாட்கள் தங்கிவிட வேண்டாம். ஏனென்றால் உம்முடைய வாளை நான் மதிக்கிறேன். அத்துடன் தோழமை கொள்ள நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நலமுடன் சென்று நலமுடன் திரும்புக என்று கூறி இரு கரங்களையும் பற்றினான். அப்படி பற்றிய போது விக்ரமனுக்கு கடுப்பாக இருந்தது. அந்த கடுப்பை மேலும் கடுப்பாக்கினான் அண்டையில் நின்று கொண்டு தொண்டையை கனைத்த ராசராசன். ஒரே மகிழ்ச்சி மயக்கத்தில் ஆழ்ந்த குலோத்துங்க சோழருக்கு ராசராசனின் கனைப்பு என்னவோ போல் செய்தது. இருந்தாலும் பிறகு கவனித்துக் கொள்வோம் என்ற நினைவின் கீழ் விக்ரமனுக்கு விடை கொடுத்தார். எல்லோருமாக விக்ரம சோழனை பின்தொடர்ந்த போது அருகாமையில் இருந்த அறையிலிருந்து கிளுக்கிளுக் என்ற இனிய ஓசை கேட்டது. அவ்வோசையிலிருந்து அது வளையோசையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை சக்கரவர்த்தி ஊகித்து கொண்டார். அடுத்து மதுராந்தகி தேவியாரை நோக்கினார். அப்போது தேவியாரின் முகத்தில் மனத்தேர் சிரிப்பு மலர்ந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 14. அம்மங்கை. ஆணி வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று வேழத்தை பாராட்டுவது போல வேல் விழியர்களுக்கும், பெண் வருவாள் பின்னே வளையோசை வரும் முன்னே என்று கூறி பாராட்டுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? இப்பொருத்தத்திற்கு இணங்க நாம் நம்முடைய கதை தலைவியை சந்திக்கிறோம். அம்மங்கை நல்லாளை உற்று கவனிப்பீர்களே ஆனால் 2 அத்தியாயத்தில் நடந்த ஊர்வலத்தின் போது அரண்மனை மேன்மாடத்தில் இரு தோழிகள் உடன் நிற்க காட்சி தந்த இளவரசி அம்மங்கை தேவி இவள்தான் என்பது தெரிய வரும். வளையோசையை கேட்ட மாத்திரத்தில் கருணாகரனை சூழ்ந்திருந்த மருத்துவர்கள் நிமிர்ந்து நோக்கினர். அப்போது எதிர் அறையின் வாயிற்படியில் அழகின் பொற்பதுமை போல நின்றிருந்த இளவரசி அம்மங்கை வாயில் விரல் வைத்து சைகை காட்டினாள். மருத்துவர்களும் பேசாமல் ஒவ்வொருவராக நழுவ தலைப்பட்டனர். அவர்கள் சென்றதன் உட்கருத்து கருணாகரனுக்கு புரியவில்லை. நேரமாய்விட்டது என்றதாலோ அவர்கள் செல்லும் நேரம் இதுவல்லவே என்று யோசித்தான். இப்படி சிந்தித்து கேள்விக்குறியை நெற்றிக்கு நேரே எழுப்பி கொண்டிருந்த கருணாகரனை திகைக்க வைத்தது ஒரு சதங்கை குரல். மருத்துவர்கள் சென்று விட்டதாலேயே மன அமைதிக்கு வேறு ஆள் கிடையாதா என்ன? மனப்பொருள்படி பெண்கள்தான் நோயாளியை குணப்படுத்தவல்ல இயற்கை மருத்துவர்கள் என்று சற்று முன்னர்தானே சக்கரவர்த்தியும் சொன்னார். சதங்கை குரல் கிணுகிணுத்து ஓய்ந்தது. கருணாகரன் சிறிது நேரம் அசைவற்று அமைதியாக இருந்தான். இன்னது சொல்வது இன்னது செய்வது என்றே அவனுக்கு புரியவில்லை. அந்த பொன்னான நேரத்தை அவளுடைய அழகை சுவைத்து கண்களின் பசியை தீர்க்க செலவிடுவானா? அவளை பேசவிட்டு அந்த இசை பேச்சில் மயக்கம் கொண்டு தன்னை மறக்க ஆசைப்படுவானா? அல்லது அவள் என்ன சொன்னாள் என்பதற்கு தக்க மறுமொழியை தேடத்தான் மூளைக்கு தேவையில்லாத தொல்லை கொடுப்பானா? கருணாகரன் கற்சிலை போல காட்சி தந்தான். கட்டிலில் அவன் படுத்து கொண்டிருந்த அந்த காட்சி அம்மங்கைக்கு உலகளந்த பெருமாள் உடல் களைப்பால் பெரும் படியை தலையணையாக கொண்டு உறங்கியது போல தென்பட்டது. ஏனென்றால் அம்மங்கைக்கு திருமாலின் பேரில் அளவு கடந்த பக்தி. இதற்காக அவளுடைய பெற்றோர் தம்மை போல இவளும் சைவ மத பற்றுடையவளாக இல்லையே என்று கவலைப்படுவது கிடையாது. அவள் போக்கிலேயே அவளை விட்டுவிட்டனர். அவளுடைய காலம் வரை தோன்றி வைணவத்தை பரப்பிய ஆழ்வார்களின் பாசுரத்தை பாடி மகிழ்வதை பொழுதுபோக்காக கொண்ட அம்மங்கை கருணாகரனின் தோற்றத்தை கண்டு உலகளந்த பெருமாளாக உருவகம் செய்து கொண்டாள். முதல் வாய்ப்பு அம்மாதிரியான தெய்வ உருவகத்தில் கிடைத்ததில் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஒருவேளை திருமாலே திரு உருவு பூண்டு தன்னை காதலிக்க தூண்டுகிறாரோ? உலகளந்த பெருமாளே, நான் சொன்னது உங்கள் துளசி செவியில் விழவில்லையோ? அம்மங்கை உரத்தி ஆனால் குறும்பாக கேட்டாள். கருணாகரன் தன்னுடைய நிலைமையை அடைந்தான். முதலில் அவள் என்ன கேட்டாள் என்பதை அவனுக்கு தெரியாது. எனவே பேச்சை சரிக்கட்ட வேண்டி, என் பெயர் உலகளந்த பெருமாள் அன்று கருணாகர பெருமாள். பெண்ணே, நீ யார்? என்னை யார் என்று அறியாமலேயே என்னிடம் மரியாதை குறைவாக பேசவும் நடக்கவும் தொடங்கியிருக்கிறாய்? உன் அறியாமைக்காக நான் வருந்துகிறேன். நான் புதியதாக வந்திருக்கும் தலைமை தளபதி கருணாகரர், ஞாபகம் வைத்துக்கொள். இப்படி கூறி நிறுத்தினான். அம்மங்கையும் தன்னை யார் என்று காட்டிக்கொள்ளாமல், ஆத்தாடியோ, தலைமை தளபதி யாரா? எனக்கு தெரியாதே,
பொறுத்து கொள்ளுங்கள் ஐயா என்று கூறி திறமையாக நடித்தாள். பரவாயில்லை பெண்ணே, நீ யார், உன் பெயர் என்ன, இங்கு எதற்காக வந்தாய்? நான் இந்த அரண்மனைக்கு தலைமை தோழி, பெயர் கருணாகரி, வந்தது உங்களுக்கு பணிப்பெண்ணாக இருக்க. நல்லது, விசித்திரமான பெண்ணாக இருக்கிறாய். அதே நேரத்தில் சித்திரமான பெண்ணாக இல்லையா? ஏன், அறிவான பெண்ணாகவும் தான் காணப்படுகிறாய். பெண்ணுக்கு அறிவும் அழகும் இயற்கையான விளம்பரங்கள். நன்றாக பேசுகிறாய் பெண்ணே. உன்னை போன்ற பெண்கள் இன்னும் 4 பேர் என் பக்கத்தில் இருந்தால் நோய்க்கு மருத்துவரை தேவையில்லை. ஆ, அப்படி சொல்லுங்கள். சக்கரவர்த்தி எவருக்கும் செலுத்தாத தனி கவனம் உங்களுக்கு செலுத்தியிருக்கிறார் என்றால் பாருங்களேன். 4 பேர்களுக்கு இன்னும் 3 பேர் கொஞ்ச நாழிகையில் வரலாம். அது சரி, நோய்க்கு தானே 4 பேர்கள், வாழ்க்கைக்கு தங்களை பொறுத்தவரை ஒருத்தி தானே? கருணாகரன் இந்த கேள்வியின் மூலம் வாயெடுத்து போய்விட்டான். காரணம் இல்லாத இக்கேள்விக்கான மறுமொழி இப்பெண்ணுக்கு தெரிய வேண்டியதன் அவசியம் என்ன என்று சிந்தித்தான். அம்மங்கையும் சிந்திக்கிறார் போலும் என்று எண்ணிக்கொண்டு விசிறியை எடுத்து விசிறத் தொடங்கினாள். அப்படி தொடங்கிய போது என் கேள்வி மண்டையை சூடாக்கிவிட்டது போலும், சற்று குளிரட்டும் என்று கூறிக்கொண்டே விசிறினாள். அப்போது அமைச்சர் நாராயணப்பட்டர் அங்கு வந்தார். இளவரசி கருணாகரனுக்கு விசிறுவதை கண்ட நாராயணப்பட்டர் வியப்பால் இளவரசி என்று அழைத்தார். அப்போது வீசும் அம்மங்கையின் கரங்கள் நின்றன. கேட்ட கருணாகரனின் செவிகள் அதிர்ச்சியால் விரிந்தன. அம்மங்கை பேசாமல் நழுவிவிட்டாள். அவர்கள் இருவரிடையே தடையில்லாமல் வளரவிருந்த காதலை பரிமாறிக்கொண்ட போது காலம் நாராயணப்பட்டர் உருவில் வந்து தடுத்துவிட்டது. அதன் பிறகு அவர்களின் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தி கொள்ள முடியாமலேயே போய்விட்டது. இதனால் அம்மங்கையின் சிந்தனையில் கருணாகரன் அஜந்தா சித்திரமானான். ஆனால் கருணாகரனின் சிந்தனையில் மட்டும் அம்மங்கை கரித்துண்டால் வரையப்பட்ட எல்லை கோடாகவே இருந்தாள். ஏனென்றால் காலதேவன் தொடங்கியிருந்த பெரும் போர் முனைக்கு கருணாகரன் அல்லவோ முழுக்க முழுக்க தேவை. அதனால் காலதேவன் கருணாகரனுடைய இதயத்து உள்ளிருந்த காதல் விளக்கை அம்மங்கை ஏற்றி ஒளிவீச செய்யும் நேரத்தில் நாராயணப்பட்டரை அனுப்பி தடுத்துவிட்டான். அவனால் உருவாக்கப்பட்ட காரண பெண் கலிங்கத்தில் காத்து கிடக்கிறாளே. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.